வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது ஆர்பி வந்திருக்கு. ஸோ நம்ம அதை மேக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது ஆர்பின்னு பார்த்துட்டு அதை மேக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆர்பி கிவ்அவே பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், லைவில் வந்துட்டு போன ஆர்பி கிவ்அவே பண்ணணும். அது நம்ம ஒன்றும் பெண்டிங் வச்சுருக்கோம், ஏன்னா நம்ம லைவே போடலை. அது நம்ம ஒர்க்கு பிஸி அப்படி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சீசனுக்கும் வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆர்பி கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்பி கிவ்அவே ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புது ஆர்பி பார்ப்போம். ஸோ இதுதான் மந்த் 11 ஆர்பி. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். ட்ரெஸ்ஸு ஓகே தான், எப்போவுமே ஃபஸ்ட் லெவலில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பான் பார்த்திங்களா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தான். அண்ட் கன் ஸ்கின்னும் பரவாயில்ல, ஸ்காரல்து கொடுத்துருக்கான். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஹெட் கேரு, ஒரு கொடூரமான மாஸ்க்குங்க, ஆனால் கொடூரமாக இருக்குது மாஸ்க்கு. உங்களுக்கு இந்த ஆர்பி பிடிச்சிருக்கா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மாலி ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் பார்த்துட்ருக்கோம், பரவாயில்ல தான் ஹெல்மெட்டு. அண்ட் அவத்தார் ஃப்ரேமு, ஒரு எமோட் ஒன்று கொடுத்துருக்கான் ஃப்ரீ ஆர்பியில். ஓகே ஓகே, இது பார்க்குறதுக்கு துப்பின்னு நினச்சேன், ஆர்னமெண்ட்டாக இது. நைஸ், இன்ட்ரெஸ்டிங், நல்லா பண்ணியிருக்கான். இந்த மாலி ஸ்கின் தாங்க பார்த்தோம் நம்ம, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாலி ஸ்கின்னு. பேராஷூட் ஓகே தான், நார்மல் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயில் இன்னொரு மாஸ்க்கு, இதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ட்ரெஸ்ஸும் ஓகே தான், ஐ மீன் ரொம்ப ஃபேன்சியாலாம் எதுவுமே இல்லை. ஃப்ளைட்டு வந்துட்டு ஆக்சுவலாக போன ஒரு ரெண்டு சீசன் முன்னாடி ஒரு ஆர்பியில் கொடுத்துருப்பான் இந்த ஃப்ளைட்டு, அதே மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. எதுவும் புதுசாக எதுவும் பண்ண மாதிரி தெரில. எமோட்டு இது நம்ம ஆல்ரெடி லீக்ஸில் பார்த்துருக்கோம் இந்த எமோட்டு. ஸோ அதுவும் ஒன்றும் புதுசாக கிடையாது. யூசி கொஞ்சம் பரவாயில்லைங்க ஸ்கின்னு பார்க்குறதுக்கு, கொஞ்சம் லெமன்லாம் வச்சு ஏதோ பீச் தீமில் இருக்கிற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரில. M16 பரவாயில்ல தான் ஸ்கின், ஆனால் M16 ஏன் தான் கொடுக்குறானோ ஸ்கின்னு, ஸ்கின்னாக எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் 50 ஆர்பி மேக்ஸில் ரெண்டு ட்ரெஸ் சாய்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ், இது நம்ம ஜென்ஸ் கேரக்டர் போட்டுறதுனால பெருசாக நல்லா இல்லை, லேடி கேரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும் போல். இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கேங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு சைனீஸ் மேன் தீமில் மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு. இது தான் எடுக்க போகிறேன் நான் கன்ஃபார்மாக, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஆர்பி மொத்தமாக பார்த்துட்டோம், என்னென்ன மெயின் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்பி போட்டுருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 360 UC தான் நம்ம போட போகிறோம். நமக்கு 60 UC கூப்பன் இருக்கும், ஸோ 300 UC தான் செலவாகும். ஸோ நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இது என்ன, இது ப்ளஸ் போடணுமா அப்படின்னு கேட்குதுங்க. நமக்கு தேவையில்லை, நமக்கு நார்மல் எலிட் பாஸ் எப்போதும். ஓகே, வழக்கம் போல் நம்ம போட்டாச்சு. அண்டு டப்புன்னு ஃபஸ்ட் லெவலில் கலெக்ட் பண்ணிடலாம். அண்ட் வழக்கம் போல் தாங்க நம்ம ரிபேட் போடுறது, அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு ரிபேட் போட்டுருவோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த புது வந்திருக்கிற ஃப்ளேம் டெவில் ஸ்பின்னும் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஆர்பி கிவ்அவே பற்றி பேசிடலாம், ஓகேங்களா? ஸோ ஆர்பி கிவ்அவேக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஆர்பி கொடுக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் மிச்சம் உங்களுக்கு லைவில் சொல்கிறேன் என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ இந்த 2 ஆர்பி எப்படி தரப்போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஜென்ரலாக சொல்கிறது தான், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஓகேவா? உங்களில் ஒருத்தர் ரேண்டமாக பிக் பண்ணி, ரெண்டு பேரை ரேண்டமாக பிக் பண்ணி ஆர்பி கொடுத்துருவோம். ஸோ ஃபார் திஸ் ஆர்பி, ஃபார் திஸ் வீடியோ, ஓகே, வி ஆர் கிவிங் அவே 2 ஆர்பிஸ். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் கமெண்ட் பிலோ த வீடியோ. Once you do all these 3, we will pick 2 random winners between you and we will give you RP. ஸோ அவ்வளோ தான் மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்பி கிவ்அவேக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போனால், இந்த வீடியோவை லைக் பண்ணணும், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆர்பி வந்துட்டு கொடுத்துருவோம். மிச்சம் வந்துட்டு லைவில் தான் வரும், நான் உங்களுக்கு லைவில் சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நாளைக்கு லைவ் போட்டுருவோம். நாளைக்குன்றது சாட்டர்டே, ஓகேங்களா? சாட்டர்டே வந்து நம்ம லைவ் போட்டுருவோம். எந்த டைமுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம லைவ் போட்டுருவோம். லைவ் போட்டோன்னே வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகே? நாளைக்கு லைவில் தான் இந்த ஆர்பி வின்னரை பிக் பண்ணுவோம், ரேண்டம் பிக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, நாளைக்கு வின்னர் பிக் பண்ணும்போது நீங்கள் லைவில் இருக்கணும், அந்த வின்னர் வந்துட்டு லைவில் கமெண்ட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்துட்டு ஆர்பி கொடுப்போம். இல்லைனா லைவில் இருக்கிற ஒரு வின்னர் வர வரைக்கும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதா? லைவில் இருக்கிற ஒரு வின்னர் வர வரைக்கும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை மறக்காதீங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, இப்போ நம்ம மேட்டருக்கு போவோம். ஸோ மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் டெவல் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்பி வந்துட்டு நம்ம மேக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வேணும், ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு 6 டோக்கன் ஆகும். நமக்கு ஸ்டார்டிங்லேயே டோக்கன் கிடச்சிச்சுன்னு நினைக்காதீங்க, நம்ம ஆல்ரெடி 50 ஸ்பின் பண்ணி வச்சுருந்தோம், ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா தான், 63வது ஸ்பின்ல தான் நமக்கு டோக்கன் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ நமக்கு மொத்தம் 6 டோக்கன் வேணும். அண்ட் இந்த ப்ராசஸில் நமக்கு கன் ஸ்கின்னு, பேக் ஸ்கின்னு என்ன கிடச்சாலும் லாபம் தான். ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி பேராஷூட் ஸ்கின்னு கிடச்சிச்சு, பை தி வே. அந்த மொதல் 50 பண்ணும்போதே பேராஷூட் ஸ்கின்னு கிடச்சிச்சு. ஸோ அது இந்த வீடியோவில் வந்திருக்காது மேபி.
ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு பார்ப்போம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. அப்படி அப்படியே டக்கு டக்கு ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ஆர்னமெண்ட் கிடச்சிருக்கு, ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான்றது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இந்த டோக்கன் ரெண்டாவது டோக்கன் எடுத்துட்டோம். மொத்தம் 6 டோக்கன் வேணுமாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு. நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் தான் மெயின் கான்சன்ட்ரேஷன், ஏன்னா கன் ஸ்கின் வந்துட்டு அப்கிரேடபிள் கிடையாது. நம்ம எப்படியும் அப்கிரேடபிள் கன் ஸ்கின் தான் வச்சுருக்க போகிறோம். ஸோ நம்ம மெயின் கான்சன்ட்ரேஷன் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே, ஸ்மோக் கிரனேட் ஸ்கின்னும் கொடுத்துருக்கான், நைஸ். ஸோ ஸ்மோக் கிரனேட் ஸ்கின்னு கிடச்சிச்சு, நமக்கு பேராஷூட் ஆல்ரெடி கிடச்சிருக்கு அண்ட் ஆர்னமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன், மறக்காதீங்க இந்த வீடியோ கீழே லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் ஒரு ரேண்டம் வின்னர் வந்துட்டு நாளைக்கு லைவ்லேயே பிக் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வின்னர் இல்லை, ரெண்டு வின்னர். ஓகேங்களா, நாளைக்கு லைவ்லேயே பிக் பண்ணி கொடுத்துருவோம். பட் ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா, வின்னர் பிக் பண்ணும்போது நாளைக்கு லைவில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கமெண்ட் போட்டு நான் தான் ஜெயிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிளைம் பண்ணுறதுக்கு. நாளைக்கு வின்னர் பிக் பண்ணும்போது நீங்கள் லைவில் இல்லை அப்படின்னா, லைவில் இருக்கிற வின்னர் வர வரைக்கும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் லைவை விசிட் பண்ணிங்க. நாளைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களை டைம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகே, இது வரைக்கும் நம்ம 113 ஸ்பின் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட 2 டோக்கனா 3 டோக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு மொத்தம் 6 வேணும், 2 தான் இருக்குது. சரி, இது இப்போ கலெக்ட் பண்ணதோட தான் 3. ஓகே, நமக்கு மொத்தம் 6 டோக்கன் வேணும். ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஒரு அவசரத்தில் கொடுக்குறேன், கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டோக்கன் கொடுத்துட்டான். ஓகே, அது கேரண்டிட் லக்கில் வந்த டோக்கன் நினைக்கிறேன். பெருசாக எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் நமக்கு கேரண்டிட் லக்கில் தான் டோக்கன் கிடைக்கிது, அதுக்கு மேலே எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் இந்த டைம் லிமிட்டட் கொடுத்து காண்டாதுங்க. எத்தனை ஸ்மோக்கு, 3 ஸ்மோக் வரிசையாக கொடுத்துருக்காங்க. யாரை கேட்டால் மாதிரி வேறு எதனா கொடுத்துருக்கலாம், ஒரு பேகு ஏதாவது ஒன்று கொடுக்கறது, என்ன தான் கேடுன்னு தெரில இவனுக்கு. உருப்படியாக ஒன்றும் இல்லை மக்களே. ஸ்மோக் ரிப்பீட் ஆனால் ஏதாவது டோக்கன் கீக்கன் கன்வெர்ட் ஆனால் கூட நல்லாயிருக்கும், அதுவும் இல்லைன்ட்டான். ஸோ இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 200 ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஸ்பான் ஐலாண்டில் ஒரு ஹெலிகாப்டர் வருது பார்த்தீங்களா, அதை நம்ம ஓட்டலாமாம்மா. ஸோ நம்ம டீம் அதை ட்ரைவ் பண்ணலாம், அதாவது இந்த ஓனர் யாரோ அவங்க ட்ரைவ் பண்ணலாம், நம்ம டீம்லாம் வந்துட்டு அதில் உட்காந்துட்டு போகலாம். இது ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ஃப்ளைட் வந்துட்டு வரும் தெரியுமா உங்களுக்கு இன்கேமில். ஸோ அந்த ஃப்ளைட் வரும்போது உங்களோட ஹெலிகாப்டர் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டில் வரும். அது வந்து நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது வீடியோ ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணேன், பட் இதிலே போட்டால் லைவில் எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிரும். நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இது நம்ம எடுத்தாச்சு ஹெலிகாப்டர். ஓகேங்களா, அதை எடுத்து நான் எக்யூப் கூட பண்ணிட்டேன், லைவில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, டோக்கன் கொடுத்துருக்கான், இதுவும் கேரண்டி டோக்கன் தான் நினைக்கிறேன். நம்ம மெர்சி டோக்கன் சொல்லலாமா அதை. ஸோ இது வரைக்கும் 5 கிடச்சிருக்கு மக்களே. அண்ட் நம்ம யூசி ஆல்மோஸ்ட் தீரப்போகுது, 6 யூசி தான் பாக்கி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் தான் போட்டிருக்கோம், ஒரு ஸ்டாக் போட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ யூசி வந்துட்டு தீந்துருச்சு, நம்ம அதுக்குள்ளே ஹெலிகாப்டர் எடுத்துட்டோம், இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த ஹெலிகாப்டர் தான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, யூனிக்காக இருக்குது ஃபீச்சர், எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. சரி ஓகே, நம்ம போய்ட்டு மறுபடியும் டக்குன்னு போய் யூசி லூட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஆர்ட்ஸுன்றது பார்ப்போம். இதை நான் பார்க்கவே இல்லை. அல்டிமேட்டுன்னு புது இது வந்திருக்குங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்துட்டு நார்மல் மித்திக் கிடையாது, இட் இஸ் அல்டிமேட். ஓகே, நம்ம மறுபடியும் யூசி லோட் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இந்த தடவை டோக்கன் கொடுத்துட்டாங்க நம்ம லக்கி. இது வந்துட்டு மெர்சி டோக்கன் கிடையாது, ஏன்னா நமக்கு போன வாட்டி தான் மெர்சி டோக்கன் கிடச்சிது. இந்த தடவை திருப்பி முதலேருந்து டோக்கன் கிடச்சிருக்கு, இது ஒரு நல்ல விஷயம். நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமே நமக்கு டோக்கன் கொடுத்துட்டான் லாஸ்ட் டோக்கன். ஸோ நமக்கு இப்போ மொத்தமாக 6 டோக்கன் இருக்குது, நம்ம டக்குன்னு போய் ரிடீம் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, இது வந்துட்டு புது அல்டிமேட்டுன்ற மாதிரி ஒரு இதுங்க. இது வந்துட்டு நார்மல் மித்திக் கிடையாது, இதோட பேர் வந்துட்டு அல்டிமேட், ஃபஸ்ட்டு அல்டிமேட் ட்ரெஸ்ஸு கேமில். ஓகேங்களா, இதோட ஆர்டு வந்துட்டு 0.14. ஸோ சத்தியமாக தலைகீழ்லேருந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும் நார்மலாக கிடைக்காது ஸ்பின்ல. ஸோ ரிடீம் பண்ணி தான் ஆகணும். நம்மகிட்ட 6 டோக்கன் இருக்குது, ஜாலியாக ரிடீம் பண்ணிக்கலாம், அதுவும் பெரிய மேட்ரே கிடையாது. அண்ட் எனக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கும் பெருசாக தெரியல. நம்ம பேசிட்டோம், 6 டோக்கன் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. ஸோ நம்ம அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் எனக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த ஜோக்கர் பையன் தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, 6 டோக்கன் எடுத்தாச்சு. ஓகே, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இது ஏன் மஞ்சள் கலர் பேக்ரவுண்டில் இருக்குன்னு தெரில, மித்திக்கு இருக்கிற ரெட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்து. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் க்ளோயிங் பேக்ரவுண்டில் இருக்குது பார்க்கறதுக்கு. போட்டு பார்த்துருவோமா ட்ரெஸ்ஸு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துங்க, நான் எடுத்ததுக்கான ரீசனே அதுதான். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மைகள். இங்கே பாருங்களேன், கீழே அப்படியே நெருப்பு செம்மையாக இருக்குது. கன் ஸ்கின் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, அது வந்துட்டு டைம் லிமிட்டட் தான். அதனால் பெருசாக எப்படியும் வச்சுக்க போகிறதில்ல கன் ஸ்கின், எனக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால், பட் அது அப்கிரேடபிள் கிடையாதுன்றதுனால நம்ம ஃபூல் வச்சு தான் சுற்றணும், ஏன்னா நம்ம கில்ஃபீடு வரணும்ல. அப்படி பார்த்தா நீங்கள் கேட்கலாம், ட்ரெஸ்ஸும் தான் அப்கிரேட் கிடையாது, ராவன் கில்ஃபீடு வருமே அப்படின்ட்டு. பட் இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, நீங்கள் அதை ஒத்துண்டே ஆகணும்.
அப்புறம் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்க அட்ரெஸ்ஸு என்னன்றது கமெண்ட்டில் போடுங்க. அந்த ஹெலிகாப்டர் எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், லைவில் காமிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும், நாளைக்கு என்றால் சாட்டர்டே. ஸோ மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்பி ஸ்பின்னோட லக்கி வின்னர் வந்துட்டு நாளைக்கு லைவில் தான் பிக் பண்ணுவோம். வின்னர் பிக் பண்ணும்போது அந்த வின்னர் வந்துட்டு லைவில் இருக்கணும், ஓகேவா? ரெண்டு வின்னரை பிக் பண்ணுவோம். மிச்சம் எவ்வளோ ஆர்பி கொடுக்க போகிறேன் என்னன்றது லைவ்லேயே சொல்கிறேன். ஓகே மக்களை, டாட்டா. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிகள். பாய் பாய்.